என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்க கூப்பிடறதுனால மாப்பிள வந்துட்டாப்ல. குலோப் ஜாமுன் அடடே, வாயில இருந்து வர்ற வாட்டர் ஃபால்ஸ் க்ளோஸ் பண்ணு. ஸ்டார்ட் வந்து குலோப் ஜாமுன் நிறைய செய்யறாங்க. எப்படி இருக்கு? அருண் சுவை நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது. மூச்சு பேச்சே காணும். ஏதாவது வேற ஏதாவது செய்ய வேண்டியது. என்ன ரெடிமேடு மாவு எடுத்து உருட்டி போட்டா வந்துட போகுது. This is an unwanted statement irrelevant to the current situation. டைம் இல்ல அதனால வாங்க. டேய் என்னடா இது? இந்த மாதிரி நேரத்துல எடுத்தா தான் எடுத்த மாதிரி. ஆ சரி வந்துரு வந்துரு. ஆ செய்வோம். இல்ல இல்ல உங்க மாவளி புடிங்க புங்குல. எனக்கு ஒரு ஸ்பூன் கொடு. கூட என்ன கப்பே எடுத்துக்கோ. ஏப்பா சம்படமே வருதப்பா. ஆனா ஒண்ணு தெரியுதா, இந்தியா முழுக்க இருக்க ஒரே உணவின் பெயர் குலோப் ஜாமுன். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். கர்நாடகால எங்க ஊர்ல இத போலின்னு சொல்லுவோம். ஓ நீங்க அதை அப்படி சொல்வீங்களா? நாங்க வேற மாதிரி சொல்லுவோம். என்னது? அது மாதிரி மாப்பிள்ளைய அப்படி பார்த்துப்போம், மாப்பிள்ளைக்கு இது பண்ணுவோம் அது பண்ணுட்டு பூரா பயப்பிள்ளையும் எல்லாம் மிக்ஸை வாங்கி ஊற வச்சு சொல்லவா சொல்லவான்னு எல்லாத்தையும் சொல்லிட்டியே. அதுல இதுவும் இந்த மாமியார் பாருங்க, மத்த ஏதாவது சத்த பெரிய குலோப் ஜாமுனா இருந்துச்சு. மாப்பிள்ள நீங்க எதனா ஆரத்தி கேட்டது? சார் நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. உங்க வீட்டு மாப்பிள்ளைக்கு அதிர்ஷ்டம் வேண்டாம், எக்ஸஸ் ஆப்போச்சு குலோப் ஜாமுனு. சூப்பர் பெருமையா இதுதான் சேர்த்து உலகம் புழுக்கம் வாங்கிக்கோங்க. ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்கறதுக்கு இவ்வளவு பெரிய அனௌன்ஸ்மெண்டா? உனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தா பேசாம இருந்திருப்பேன். நல்லா இருக்கா? சாப்பிடுவோம். என்ன தட்டை எப்படி கொண்டாந்துருக்கீங்க? காலம் வராதப்பா. சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும். மக்களே என் மேல தப்பு இல்ல, உலகத்துடைய முதல் அதிர்ஷ்டம் இப்படி சொன்னா உடையுது. எங்கே கொடுங்க. அதில் என்னடா தேடுகிறாய்? அதில் என்ன தேடுகிறாய்? உலகத்தின் உடையும் அதிர்ஷ்டம். ஏங்க முறுக்கு அதிர்ஷ்டம் பாகுபாட்டுல இருக்குங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஒரு தல தீபாவளி நீங்க ஒரு வச்சிருப்பீங்க, அன்னைக்கு போவீங்க, அன்னைக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ஆசை இருக்கும்ல, அது என்ன? அப்பா மாமா எல்லாம் இறந்து எண்ணெய் எல்லாம் தேய்ச்சு இது பண்ணுவாங்க, குளிப்பாட்டி விடுவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு மெயினா வெயிட் பண்றேங்க சார். டிஃப்ரெண்ட்ஸான ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா 300 வகையான டிஷ்ஷஸ் எல்லாம் வச்சு இது பண்ற மாதிரி அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன். ஆசைனா பெரிய ஆசை, அதான் என் லைஃபோட டார்கெட். 300 வகையான ஸ்வீட் ஈட் மட்டும் ஒரு 70% மீதி வந்து நான்வெஜ்ஜா போயிடலாம். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. 300 ஐட்டம் கேட்டீங்களே, ஓகே நான் என்ன சொல்றேன், 300 இருக்கட்டும், ஒரு 30 ஸ்வீட் பேர் சொல்லுங்க. சாம்பார் ஆப்பு எனக்கு, மைசூர் பாக், லட்டு, ஜிலேபி, சோன்பப்படி. சோன்பப்படி அவர்தானே மாப்பிள்ள? இப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்ல கூடாதா? சொல்ல கூடாதா? சொல்ல கூடாது, உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. குலோப் ஜாமுன், குலோப் ஜாமுன், ரசகுல்லா, அதிரசம், அதிரசம், கச்சாயம். என்ன ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறியே? சரி பிரிச்சுக்குங்க. என்ன தம்பி, அதாவது முக்கு முக்குன்னு முக்கியே 14 தான் வருது, ஆனா 300 ஐட்டம் கேக்குறீங்களே, என்ன மாப்பிள்ள நீங்க? இப்போ தீபாவளிக்கு சீரா கார் கேட்டிருந்தேன் ஆல்ரெடி. இது எந்த ஊர்லயுமே இது பழக்கம் இல்லையே தம்பி. கொஞ்சம் டிஃபரெண்டா அவங்க மாப்பிள்ளைக்கு பண்ணுவாரு. இல்லையே அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா இருக்குடா. எங்கடா இருக்கு சார்? வாங்கி கொடுத்துலாம் சார், நிறுத்துற கேட்டிருக்காங்க சார். கார் நிறுத்தவங்க பார்க்கிங் கூட வேணுக்கான்னு கேக்குறாங்க. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாமத்தான இங்க வந்து குத்த வச்சேன். அவர் என்ன சொல்ல வராரு? நான் கார் வாங்கி தந்துறேன், பார்க்கிங்கோட ஒரு வீடு மாப்பிள்ள வாங்கி இருந்ததுன்னா வாங்கி கொடுத்துட போறோம். மாமியார் வந்து மூணு வேலைக்குமே ஸ்வீட் செஞ்சு போடுவாங்க சார். ஸோ இப்போ தீபாவளின்றதுனால இன்னும் ஸ்பெஷலாக ஸ்வீட் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன் சார். அதுக்கு என்ன இன்னைக்கே சுற்றுலாமாங்க எனக்கு மாமா? ஐயா அப்படி அவசரப்படுற, அவங்களே வந்து எங்கன்னா போயிட்டு வாங்க அப்படின்னு நல்லா ட்ரிப்பாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். கோயம்புத்தூருக்கு 2 ஃப்ளைட் டிக்கெட்டும் ஊட்டி ஸ்டார் ஹோட்டலில் ஹனிமூன் சூட்டுருமோ உடனே புக் பண்ணுங்க. இதை குடிச்சியா இருந்தாலும் பரவாயில்லைங்க, குடிசை கூட இல்லாமல் பட்டானுங்களே. அப்புறமா வந்து ஜுவல்ஸ் எதுனா போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் சீருக்கு வந்துடுறீங்க கரெக்டா? அதை விட வரேன்னா உன் எனக்கு, அதுக்காக தான் காத்து நிற்கிறேன். சீனே 3வது பாயிண்டே வந்துருது. காலைல போவேன், என்ன தச்சு குளிப்பாங்க, மோதிரம் போட்டுருவாங்க, என்ன தச்சு குளிச்சோன்னு செயின் போடுவாங்க. மாப்பிள்ள தலை தீபாவளி, தலையில் என்ன வச்சுக்கங்க?
போதரை ஒட்டு தலையில் எண்ணெய் வச்சுக்கிறேன் சார். அந்த நாள் எப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோடனே ஆயில் எண்ணெய் வச்சு நல்லா ஆயில் மசாஜ் மாதிரி பண்ணி விட்டு மசாஜ். ஆமாம், அது குளிச்சுட்டு அப்புறம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தான் சார் பிடிக்கும். அது என்னம்மா நண்டு தானே? ஆமாம். வைங்க வைங்க, நான் வருத்தப்பட மாட்டேன். ஒரு சின்னதாக ஒரு குட்டி தூக்கி போட்டு மதியம் அதே மாதிரி சாப்பிட்டுங்க சார். கிராக்கர்ஸ் பட்டாசுலாம் வெடிச்சுட்டு மசாஜ் மசாஜ் நானே பண்ணுவேன் சார். வாங்க மாப்பிள்ள, மாமனார் மசாஜ் பண்ணி நான் பார்த்தது இல்லை, உட்காருங்க. நான் பண்றேன். நல்லபடியா போயிட்டு வாங்கம்மா. எங்க வர்றது? ஒரு மாப்பிள்ளைக்கு மசாஜ் பண்றோம்னா எல்லா ஃபீலிங் காட்டும்ல, புடிச்சாமா இப்படி அமுக்கணாமா? வேணா, இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. அப்படி திருப்பினாமா, அப்படி உடைச்சாமா? அதான் பண்ணுங்க, அப்புறம் சும்மா நல்லா பண்ணுங்க. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அல்ல, அது பவரு ஏற்பாடு பண்ணவா? இல்ல மசாஜ் நல்லா இருந்த மாதிரி அதுவும் நல்லா இருக்கும்ல. ஓகே, வேற யாராவது மாமனார் எனக்கு மசாஜ் செய்து விட வேண்டும் என்று ஆசைப்படுவர்கள் கை தூக்கலாம். தீபாவளி முடி நாள் நைட்டு நம்மளை இன்வைட் பண்ணுவாங்க. இன்வைட் பண்ணும் போதே அந்த பாப்பர்ஸ் எல்லாம் வெடிச்சு ஆர்த்தி சுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். அடுத்த நாள் காலையில எழுப்பும் போது மச்சான் வந்து எழுப்பணும். அது ஒண்ணு தாண்டா பாக்கி பெரிய சரம் தெருனா, அந்த தெரு நீட்டுக்கு சரம் இருக்கணும். அப்படி வெடிக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து போட்டோ எடுக்கணும். எங்க ரெண்டு பேரை நல்ல வித்தியாசமா கொடுங்க. வித்தியாசமாவா? அப்புறமா நெக்ஸ்ட் உள்ள கூட்டிட்டு போயிட்டு காலையில இட்லி குடல் குழம்பு இருக்கணும். பூனை கொஞ்சம் பொறிச்சு வச்சிருக்காங்க. சும்மா ஒரு ரைமிங்க்கு சொன்னதியா? ஃபேமிலியா போயிட்டா லஞ்ச் யார் செய்யறது? நாங்க ரெண்டு பேரும் தான் ஃபேமிலி. ஓ, அந்த அதாவது இவங்க எல்லாம் அங்க சேவை செய்யறதுக்கு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சுடுதண்ணி போட்டு தண்ணி ரெடி பண்ணி வச்சு அக்கல் என்ன கட்டிங்களா? நான் என் வீட்டுக்கு மட்டும் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். தெரியுமா எனக்கு என்ன பண்ணாங்க தலை தீபாவளி? நீங்க சொன்னதுல எதுவுமே எனக்கு நடந்த மாதிரியே தெரியல. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. தீபாவளிக்கு நகை போடுறது கிடையாது, புதுசா இருக்கு. எங்க போடுறாங்க? எங்க இந்த ஊர்ல போடுறாங்க? தமிழ்நாட்டுல பெருச்சு. நான் போய் ஒரு டீ அடிச்சு உட்கார. இதுல எந்த வெடி உங்க மாப்பிள்ள ஒரு ஜெட் மாதிரி டக்குன்னு மாமனார் வீட்ல இருந்து வாங்கிடுவாரு. ஆமா, சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பிள்ளையில தட்டிடுங்க.